بن علي، مرتضى بن ربيعة، محمد بن نعم تهيريكيلو. محمد بن منكسر இவர்களுடைய மாணவர்களை நாம் தெரிந்தாலே இவர் எந்த அளவிற்கு இவர் புகழ்மிக்க கல்வியின் உச்சம் தொட்டவர் என்று சொல்லலாம். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இவருடைய மாணவர். இமாம் அல்லாமா அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இவருடைய மாணவர்கள் என்றால் முகமது பின் முன்கசீர் அவர்கள் இவர்களுக்கு ஆசிரியராக இருக்கக்கூடிய தகுதியை அவர்கள் பெற்றிருக்கின்றார்கள் என்றால் கல்வியின் சிகரத்தை தொட்டவர்கள் என்று நாம் விளங்கிக் கொள்ளலாம். இவருடைய தகப்பனார் பெயர்தான் முன்கசீர். இவர்கள் ஐஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு குடும்ப உறவு முறையில் மாமன் முறை வேண்டும். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து இஸ்லாத்தை தழுவக்கூடிய வாய்ப்பு இவர்களுக்கு கழுவிவிட்டது. அதனால் இவர்கள் தாபியங்களுடைய பட்டியலில் வருகின்றனர். இவருடைய தகப்பனார் முன்கசீர் ஒரு பொருளாதார நெருக்கடியை முன்னிட்டு உறவுக்காரர்கள் என்ற அடிப்படையில் அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடம் ஒரு பொருளாதார உதவியை கேட்டு சென்றார்கள். இப்போ அன்னை ஆயிஷா சித்திகா அவர்கள் சொன்னார்கள், எனக்கு இப்பொழுது என்னிடத்தில் பணம் இல்லை, ஆனால் எனக்கு பணம் வர வேண்டி இருக்கிறது, அது வந்தால் நிச்சயமாக நான் தருவேன் என்று சொன்னார். முன்கசீர் அவர்கள் கொஞ்ச தூரம் தான் சென்றிருப்பார்கள். அரசாங்கத்திலிருந்து பரிசுத்த மனைவிமார்களுக்கு சேர வேண்டிய வருடத்துக்கு ஒரு தடவை கொடுப்பாங்க, அந்த மாதிரி ஒரு பணம் 10,000 பொற்காசுகள் வந்தது அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா. உடனே தன்னுடைய பணியாளரை விட்டு அந்த முன்கசீரை அழைத்து வாருங்கள் என்று சொன்னாங்க. அவங்க கொஞ்சம் தூரம் தான் போயிருக்காங்க, அவர்கள் வந்தார்கள். அது எவ்வளவுன்னு எண்ணிக்கூட பார்க்கவில்லை, தொட்டுக்கூட பார்க்கவில்லை. அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா 10,000 பொற்காசுகளையும் அப்படியே எடுத்து அந்த முன்கசீர் கொடுத்தார். ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய கொடைத்தன்மைக்கு இது ஒரு எடுத்துக்காட்டாக சொல்வார். முன்கசீர் தான் கேட்ட தேவையை விடவும் அதிகமான உதவி கிடைத்து விட்டது. அவர்கள் யோசிக்கின்றார்கள், இது வடிகட்டிய ஹலாலான பணம், அவ்வளவு பரிசுத்தம் அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் தருகின்றார்கள்னா அந்த பணத்திற்குண்டான மதிப்பு எப்படி இருக்கும்? எனவே இதை நாம் நல்ல முறையில் பயன்படுத்த வேண்டும் என்று அப்பொழுது அவர்களுக்கு திருமணம் ஆகாமல் இருந்தது. குரேஷி குலத்தினுடைய ஒரு பிரிவு தான் தைமி என்ற குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களும் அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான். எனவே இந்த பணத்தை என்னுடைய பரக்கத்தை நாம் பெற வேண்டும் என்று சந்தைக்கு சென்று ஒரு அடிமை பெண்ணை வாங்கினார்கள். ஒரு சாலியான அடிமை பெண்ணை வாங்கி அந்த பெண்ணை திருமணம் முடித்துக் கொண்டார்கள். அந்த காசுக்கு அதை இதைவிடவும் அழகான முறையில் பயன்படுத்த முடியாது. திருமணம் முடிச்சிட்டாங்கன்னா அவங்க அடிமையிலிருந்து விலகிடுறாங்க, இவங்களுக்கு மனைவியா போயிடுறாங்க. அவர்கள் மூலமாக பிறந்தவர்கள் தான் நாம இப்ப பேசக்கூடிய முகமது இபின் முன்கசீர். அவர்களுக்கு 3 பிள்ளைகள். ஒருவர் ஒரு பெரும் பணத்தை எடுத்துக்கொண்டு வந்து குறைசு குலத்தார்களுக்கு இந்த பணத்தை கொடுக்க வேண்டும் என்று நான் நேர்ச்சை செய்திருக்கின்றேன், யாராவது இருக்கிறார்களா என்று கேட்டார். அப்பொழுது இந்த முன்கசீருடைய மகன்களான ஒருவரை சொல்லப்பட்டது, உமர் என்று அவர் பெயர். அவரை அழைத்துக் கொண்டு இந்த பணத்தை பெற்றுக்கொள்ள சொல்லும்பொழுது அவர் எனக்கு வேண்டாம் என்று விட்டார். இன்னொருவரை அழைத்துக் கொண்டு வந்தார்கள், அபுபக்கர் என்று பெயர். அவரும் எனக்கு பணம் வேண்டாம் என்று விட்டார். கடைசியில் இந்த முகமதுவையும் அழைத்து வந்தார்கள், இவரும் எனக்கு அந்த பணம் தேவையில்லை என்றார். அப்ப இவ்வளவு ஒரு பெருந்திரளான ஒரு பணத்தை
பெறுவதற்கு அது ஹலாலாக இருக்குமோ ஹராமாக இருக்குமோ என்ற சந்தேகத்தில் அந்த பணம் தமக்கு வேண்டாம் என்றார்கள். வந்தவர் ஊரிலே அறிவிப்பு செய்தார், பிள்ளையை பெறுவதா இருந்தால் முன்கசிர் மாதிரி இந்த மாதிரி பிள்ளையை பெறுங்க என்று அவர் அறிவிப்பு செய்து விட்டதாக வரலாற்றில் பார்க்கின்றோம். ஆக ஒரு பெரும் குவியலான ஒரு பணம் வந்தும் கூட அதை பெறுவதற்கு முன்கசிருடைய மூன்று பிள்ளைகளும் முன்வரவில்லை என்றால் அந்த பிள்ளைகளை அவர்கள் எப்படி வளர்த்திருப்பார்கள் என்பதை பார்க்க வேண்டும். இப்ப நம்முடைய சரித்திர நாயகனான முஹம்மது இப்னு முன்கசிர் அவர்கள் இபாதத்திலும் ஹதீஸ் கலைகளை இவர்கள் யார்ட்டையெல்லாம் கற்றிருக்கிறாங்கன்னா, நம்ம உமர் ரலி அல்லாஹு தஆலாவுடைய வீரத்தை பற்றியும் நீதத்தை பற்றியும் கேள்விப்பட்டிருக்கோம். உமர் ரலி அல்லாஹு தஆலாவுட ஹதீஸ் படிச்சிருக்காங்க, உஸ்மான் ரலி அல்லாஹு தஆலாவுட படிச்சிருக்காங்க, அபூபக்கர் சித்திக் ரலி அல்லாஹு தஆலாவுட படிச்சிருக்காங்க, குர்ஆன் ஓதியிருக்கிறார்கள், அப்துல்லா இப்னு அப்பாஸ் அவர்களிடம் இப்படி கைதேர்ந்த சஹாபிகள் எல்லாம், ஏன்னா ரசூலுல்லாஹ்வுக்கு நெருக்கமான காலத்துல தான் இவங்க என்ன செஞ்சிருக்காங்க, அதனால எல்லா சஹாபிகளையும் இவர்கள் ஹதீஸ்களையும் குர்ஆன்களையும் கற்று தேர்ந்து பெரும் மேதையானதின் காரணமாகத்தான் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அப்ப எவ்வளவு காலம் வாழ்ந்திருக்காங்க, அது வரைக்கும் இவர்களுடைய ஆயுளும் நீளமாக இருந்திருக்கிறது. இவர்கள் மஸ்ஜித் நபிக்கு ஒரு தடவை இரவுல தஹஜ்ஜத் தொழுவோம் என்று செல்லும் பொழுது அங்கு ஒரு யாரோ ஒருவர், இனந்தெரியாத ஒருவர், ஏழையாக தெரிகிறது, அவர் ஒரு தூண் ஓரமாக நின்று தொழுது கொண்டு அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிறார். இவர் என்ன பிரார்த்தனை செய்கிறார்னு பார்ப்பதற்காக நிற்கிறாங்க. அப்ப அவர் சொல்கின்றார், அல்லாஹ்விடத்திலே, அல்லாஹ், நான் உன்மீது சத்தியம் விட்டு கேட்கின்றேன், மதீனாவுடைய மக்கள் மழை இல்லாம கஷ்டப்படுறாங்க, உடனே மழையை பொழியவை என்று கேட்கின்றார். இவருக்கு ஆச்சரியம், அல்லாஹ்விடம் உன்மீது சத்தியம் விட்டு கேட்கின்றேன் என்று கேட்பது வந்து அதப் அல்லையே, அல்லாஹ் உன்னுடைய அருளை கொண்டு உன்னுடைய ரஹ்மத்தை கொண்டு இந்த மதீனாவுக்கு மழை பொழிவாய்ப்பாக என்றுதான் கேட்கணும். இப்படி ஒரு மனசுல சந்தேகம் ஓடிக்கிட்டு இருக்கும் பொழுதே வானம் குமுறியது, மழை கொட்டியது. உடனே இவர் விளங்கிட்டார், இவர் சாதாரணமான ஆள் இல்ல, இவர் விட்டுவிடக்கூடாது என்று. அதாங்க ஃபஜருக்கு நேரம் ஆயிடுச்சு, ஃபஜர் தொழுத உடனே அவரை தேடினார், அவரை காணும், அவரை கண்டுபிடிக்க முடியல. மறுநாளும் இவரை தேடுறதுக்காகவே இவங்க வர்றாங்க, மறுநாளும் இல்லை, அதற்கு மறுநாள் இவரை கண்டுபிடிச்சிட்டாங்க, தொழுவ வந்திருந்தார். அப்ப தொழுது முடிச்ச உடனே அவர் என்ன செய்யறாரு, பள்ளியாசலுக்கு வெளியில ஒரு இடத்துல ஒரு சின்ன கடை போட்டிருக்காரு, அந்த கடையில உட்கார்ந்து இருக்காரு. என்ன செய்யறாருன்னா, செருப்பு தைக்கக்கூடிய தொழிலாளியாக இருக்கிறார் அவர். இவர் அவரிடம் சலாம் கூறிய பின்பு அவர் கேட்டார், உங்களுக்கு புதிய செருப்பு தைக்கணுமா அல்லது பழைய செருப்பை பழுது பார்த்து தரணுமா, தச்சு தரணுமான்னு கேட்டோன்னு, இல்ல நான் அதற்காக வரவில்லை, இரண்டு நாளுக்கு முன்பு நீங்க மஸ்ஜித் நபவியில இந்த மாதிரி நீங்க துவா செய்தீர்கள், மழை பொழிந்தது என்று சொன்னவுடன் அவருடைய முகம் மாறிடுச்சு. அதாவது தன்னுடைய ரகசியம் பிறருக்கு தெரிய வந்து விட்டது என்று அவருக்கு என்ன செஞ்சிருச்சு, முகத்துல மாற்றம் ஏற்பட்டு அவர் இவர்களை தவிர்ப்பதற்காகவே பேசுறார், இதை நீலாம் வெளியில போய் சொல்லிக்கிட்டு இருக்காத அப்படின்ற மாதிரி இவங்க என்ன செய்யறாங்க, அவர்கிட்ட பேசுறாங்க. அவரை விரட்டி விடுவதிலேயே இவர் கவனமாக இருக்கின்றார். டெய்லி வருவாங்க இவங்கள்ட்ட, ஆனாலும் இவங்க என்ன செய்ய மாட்டாங்க, இவங்கள்ட சரியா பேச மாட்டாங்க. ஏன்னா தன்னுடைய ரகசியம் தெரிஞ்சிருச்சு, அல்லாஹ்விற்கும் தனக்குமான ரகசியம் இவருக்கு தெரிஞ்சு விட்டதே என்று அவருக்கு வருத்தம். மூன்றாவது நாள் அவரை காணல, ஆளே காணும். அப்ப மக்கள் சொன்னார்கள், டெய்லி அவர்கிட்ட வந்து பேசுற, அவர் உங்கள்ட்ட எரிச்சலோட பேசுறாரு, உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை, நேற்று அவர் இந்த ஊரை விட்டு காலியாகி போயிட்டாரு என்று அவரிடம் விளக்கம் சொல்லப்பட்டது. தன்னுடைய வரலாற்றில் மனதை நெருடக்கூடிய ஒரு விஷயம் என்று அவர்களே தன்னுடைய கிதாபில் பதிவு செய்த ஒரு விஷயம், அவரை திருப்பி அவர்கள் கண்டுபிடிக்கவே முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ் ஷரீஃபில் சொல்லியிருக்கிறாங்க, புரட்டை தலையா இருப்பாங்க, ஏழையா இருப்பாங்க, மக்களுக்கு மத்தியில செல்வாக்கு இல்லாமல் இருப்பார்கள், ஆனால் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் சத்தியம் விட்டு கேட்டால் அந்த நிமிடத்திலேயே அல்லாஹ் அவங்களுக்கு கொடுப்பாங்க என்று.
அப்படிப்பட்ட ஆன்மீக செல்வர்கள் இப்பவும் இருக்கிறார்கள், மறைந்திருக்கிறார்கள். முகமது இப்னு முன்கசீர் அவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கினார்கள். இவர்களுடைய ஹதீசு கலையினுடைய வல்லுநராகவும் குர்ஆன் ஹதீசினுடைய விரிவுரையாளர்களாகவும் இவர்கள் சிறந்து விளங்கினார். அதற்கு பிறகு இவர்கள் நீண்ட நேரம் மஸ்ஜித் நபவியிலே தொழுவார்கள். தஹஜ்ஜத் தொழுவதை அதற்கப்புறம் அதிகப்படுத்தினார்கள். அதிகமாக அழுவார்கள். அப்படி அழுத பிறகு அந்த கண்ணீரை எடுத்து தன்னுடைய தாடியிலையும் தலைமுடியிலையும் தேய்ப்பார்களாம். அதுக்கு காரணம் கேட்பாங்க. அப்ப அவங்க சொல்வார்கள், அல்லாஹினுடைய இவங்க தேய்ச்சது ரகசியமா தேய்ச்சிருக்காங்க, அது பிறர் பார்த்திருக்காங்க. அதுக்கப்புறம் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய பயத்தால வந்த அந்த கண்ணீர் என்னுடைய மேனியில எங்கெல்லாம் படுகிறதோ அங்கேதான் நரகம் தீண்டாது, அதற்காக நான் அப்படி தடவுகிறேன் என்று அவர்கள் சொன்னதை வரலாற்றிலே பார்க்கின்றோம். இப்படி அந்த மனிதரை சந்தித்ததுக்கு பிறகுதான் இவர்கள் அதிகமான இரவு தொழுகையை இவர்கள் கடைபிடித்தார்கள். அந்த இரவு தொழுகையிலேயும் அல்லாஹ்விடத்திலே கண்ணீர் விட்டு அழுதி பிரார்த்திக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதையும் பார்க்கிறோம். இப்படி முகமது இப்னு முன்கசீர் அவர்கள் நிறைய கிதாபுகள் எழுதியிருக்கின்றார்கள். நிறைய பொன்மொழிகள், அவர்கள் சொன்ன பொன்மொழிகள் எல்லாம் ஏராளமாக கிதாபுகளிலே காணப்படுகின்றது. இவருடைய மரண தருவாயில் இவர்களுடைய நண்பர்கள் எல்லாம் வந்து பார்க்க வருகின்றார்கள். முகம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அப்பொழுது சிரமமாக இருக்கின்றதா என்று சுற்றியிருந்தவர்கள் கேட்பார்கள். இவர்கள் அமைதியாக இருக்கிறாங்க. சிறிது நேரத்திலெல்லாம் அது மாறிவிட்டது. முகம் பிரகாசமாகவும் சிரித்தவர்களாகவும் முகம் மலர்ச்சியோடு இருந்து தன்னுடைய நண்பர்களிடம் சொன்னார்கள், நான் பார்ப்பதை நீங்கள் பார்த்தீர்களே, ஆனால் உங்களுடைய கண்கள் எல்லாம் குளிர்ச்சியாகிவிடும் என்று சொன்னார். அந்த கொஞ்ச நேரத்திலேயே அவர்கள் கலிமா முடிந்தவர்களாக வஃபாத்தானார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். அப்போ மலக்குமார்களுடைய வருகையை அவர்கள் பார்க்க முடிந்திருக்கின்றது. அவருடைய வதனம் பிரகாசமாயிருக்கின்றது. நல்லோர்களுடைய அடையாளமாக இதை குறிப்பிடுவார்கள். அல்லாஹ் தன் திருமறையிலே கூறுகின்றான், நல்லோர்களுக்கு மலக்குமார்கள் வர்றாங்க. மலாய்க்கத்து மலைக்குமார்கள் வந்து நீங்க பயப்பட வேண்டாம், நீங்க பயப்படுற மாதிரி எல்லாம் ஒண்ணு இல்லை, உங்களுடைய இருப்பிடத்தை பாருங்க, உங்களுடைய சிறப்பை பாருங்கள் என்று. இந்த உலகத்தினுடைய இவர் எவ்வளவு சிறப்பா வாழ்ந்தாலும் உப்பு காட்ட முடியாத உள்ள சிறப்பை பார்த்தவுடன் அவங்களுடைய முகம் மலர்ந்தது என்று அவர்கள் ஆறுதல் சொல்லிவிட்டு அந்த மலைக்குமார்களை பார்க்கும்போது உங்க முகம் மலர்ச்சியாகி விடுகின்றது என்பதை பார்க்கின்றோம். அப்படி பெருவாழ்வு வாழ்ந்து மறைந்த அவர்கள் 100 வருடம் அவர்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள் என்பதை பார்க்கின்றோம். அவர்களுடைய எளிமை கொண்டு அவர்களை பொருந்தி அல்ல அவர்களை உயர்ந்த சொர்க்கத்தில் அடைய செய்வானாக.